காஞ்சிபுரத்தில் குப்பை மற்றும் கழிவுநீர் லாரிகள் செல்ல தடை விதித்து மாநகராட்சி ஆணையர் பொருத்திய கேட்டை விடிய அதிமுகவின் மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் உடைத்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பெறப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் லாரிகள் மூலம் திருக்காளிமேடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. குறுகலான சாலைகளை கொண்ட கவரை தெரு மற்றும் எம்ஜி சாரங்கபாணி தெரு வழியாக குப்பை மற்றும் கழிவுநீர் லாரிகள் செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாக கூறி மாநகராட்சி ஆணையர் மூலம் லாரிகள் செல்ல தடை விதித்து எம்ஜி சாரங்கபாணி தெருவில் இரும்பு கேட் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் விடிய அதிமுகவின் மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் சிலர் அராஜக போக்குடன் காவல்துறையின் உதவியோடு அந்த கேட்டை உடைத்துள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அந்த கேட்டை மீண்டும் மூட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில பேருக்கு வந்து காசு கொடுத்துட்டு நாங்கள் தான் மாநகராட்சியில் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசி கேட்டை வந்து உடைக்க பார்த்தாங்க. 4 வாட்டி உடைக்க பார்த்தாங்க. அப்போ இது பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரங்களே வர வச்சு கேட்டை வந்து ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் இதை வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு மனுவை எழுதி கலெக்டர்கிட்ட கொடுத்தோம். கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து இதை போராட்டம் பண்ணிட்டுருக்கோம். இதை எங்களுக்கு நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த கேட்டை. இந்த கேட் வந்து எங்களுக்கு ஓப்பனே வேணா சார். எங்களுக்கு வந்து நாங்கள் சுற்றி கூட நாங்கள் போகிறோம். எங்களுக்கு அதை பற்றி ஆச்சு பண்ணுங்க. எங்களுக்கு கேட் ஓப்பன் வேணாம் சார். அவங்க இந்த பக்கம் எதுக்குமே வரக்கூடாது சார். எங்களுக்கு கேட் அப்படியே தான் இருக்கணும். ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் ஒன்றா விருதும் இருப்போம் கண்டிப்பாக.